हेलो फ्रेंड्स वेलकम टू वेटी निश्चयम நம்ம சேனல்ல TNPSC TNUSRB னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான रिलेटेड वीडियोसலாம் போட்டுட்டு வர்றோம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரதுக்காக அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டம்ல 3வது பாடம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்க பயிற்சி 3.2ல 5வது கணக்கு வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்ன இருக்க கணக்கலாம் வந்து நம்ம பார்த்தாச்சு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நீங்க பார்க்கலனா செக் பண்ணிக்கோங்க கீழ் காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் சொல்லி கேட்டு கொடுத்திருக்காங்க கணக்கு இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ வந்து கொடுத்துட்டு பெரிய விகிதம் எதுன்னு சொல்லி கேட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இப்ப இந்த 4:5 8:15ங்கறத 4/5 8/15 னு எழுதலாமா நீங்க இந்த கணக்கு வந்து வொர்க் அவுட் சம்மா எடுத்து இத வந்து நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க சேம் இதே மெத்தட்ல நீங்க வொர்க் அவுட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் நெக்ஸ்ட் கீழ் காணும் எண்களை தேவையான விகிதத்தில் பிரிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க 3:2 விகிதத்தில் 20 ஐ பிரிக்கவும் அதாவது மொத்த 20 இருக்கு அத வந்து 3 பங்காவும் 2 பங்காவும் பிரிக்கணும் அப்ப மொத்த எத்தனை பங்கா பிரிக்கறாங்க 3+2 5 பங்கா பிரிக்கறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படினா 20 வந்து நம்ம 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிருமா ஏனா மொத்தமா வந்து 20 5ஆ பிரிச்சிருக்காங்க சோ நம்ம ஒரு பங்கு வேணும்னா 20/5 னு போலாம் அப்ப 4 20 ஒரு பங்கு எவ்வளவு 4 நமக்கு 3 பங்கு வேணும்னா 3×4 12 2 பங்கு வேணும்னா 2×4 8 அவ்வளவுதான் ரெண்டே தான் வந்து அவங்க பிரிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த கணக்க பார்க்கலாம் 4:5 விகிதத்தில் 27 பிரிக்கவும் சொல்லி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கனாலே நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க எத்தனை பங்கா மொத்தம் கொடுத்திருக்க நம்பரை பிரிச்சிருக்காங்கன்னு இப்ப 4 5 கூட்டினா எவ்வளவு வருது 9 27 வந்து மொத்தம் 9 பங்கா வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க நமக்கு ஒரு பங்கு வேணும்னா இத டிவைட் பண்ணலாமா இப்ப 27/9 9 29 27 அப்ப ஒரு பங்கு நமக்கு எவ்வளவு 3 நமக்கு 4 பங்கு வேணும்னா அந்த ஒரு பங்க மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிருமா அப்ப 4×3 எவ்வளவு 12 5 பங்கு வேணும்னா 5×3 எவ்வளவு 15 அப்ப இதுக்கு ஆன்சர் எவ்வளவு அப்படினா 12 15 அடுத்து 3வது கணக்கு 6:14 விகிதத்தில் 40 பிரிக்கவும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க 40 எத்தனை பிரிக்க சொல்லிருக்காங்க 14+6 மொத்தம் 20 பங்கா வந்து 40 வந்து நம்ம பிரிக்கணும் அப்ப ஒரு பங்கு நமக்கு வேணும்னா 40/20 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் 1×2 2×2 4 ஒரு பங்கு எவ்வளவு 2 நமக்கு 6:14 னு கேட்டிருக்காங்க சோ 6×2 12 14:2 14 கொடுத்திருக்கனால 14×2 28 அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்பனா 12 28 அவ்வளவுதான் அடுத்த வீடியோல இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் தேங்க் யூ